ஆரஞ்சு தோடு வச்சு நம்ம அதுல துவையல் பண்ண போறோம். அந்த துவையல் வந்து எங்க அத்தை தான் பண்ண போறாங்க. அது எப்படின்ற வீடியோ பாருங்க. இது ஆரஞ்சு பழம். சாதாரணமா அந்த ஆரஞ்சு பழம் சாப்பிடுவாங்க. நம்ம அந்த தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த தோல் வந்து வேஸ்ட் பண்ணாம துவையல் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த துவையல் பண்றதுக்கு என்ன சாமான் எடுத்துட்டேன்னா, நமக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு நான் ரெண்டு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெல்லம், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறம் தேவைக்கு உப்பு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இந்த மாதிரி சின்ன பழமா ரெண்டு பழம் எடுத்திருக்கேன். இதை எடுத்து அலம்பி தோல் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். அடுப்ப பத்த வச்சுட்டு வானிலைய வச்சுட்டு வானிலை காயட்டும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். ரெண்டு மிளகாய் தூள் போடுறேன். உளுத்தம்பருப்பு போடுறேன். இத கொஞ்சம் பிரவுன் ஆகணும், அது வரைக்கும் வறுக்கணும். நல்லா பிரவுன் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் பிரவுன் ஆகணும். ரொம்ப கருப்பா ஆக கூடாது. அடுப்ப சிம் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பிரவுன் ஆயிடுச்சு. ஒரு தட்டுல கொட்டிக்கலாம். தட்டுல கொட்டிக்கலாம். வானல் இல்ல, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த நறுக்கின தோல் இருக்குல்ல, தோலை போடணும். இது கொஞ்சம் வதங்கணும். ஒரு தட்டை வச்சு மூடிடலாம். ஒரு தட்டை வச்சு மூடிடலாம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு அது திறந்து பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆகட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இதுலயே வதங்கணும். இதுலயே வதங்கி கொஞ்சம் விந்தம் வேகணும். இது பாத்தீங்களா, வேகல. இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். மூடினா கொஞ்சம் வதங்கும், வேகவும் செய்யும். வாங்க திறந்து பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு, வெந்துச்சா பார்க்கலாம். இத பாருங்க, ரெண்டாகுதுங்க. நசுக்கி பாத்தீங்கன்னா இது பாருங்க, வெந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்துச்சு, போதும். இத வந்து இந்த தட்டுல கொட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறணுங்க. ஆறின அப்புறம் நம்ம அரைக்கலாம். ஆறட்டும் பாருங்க, எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில ஜார்ல போட்டு அரைக்கலாம். புளிய பிச்சு கொள்ளலாம்.
பால்ல போட்டு ஒரு திருப்பூரோட மிர்ச்சி அரைச்சிட்டு பொடி பண்ணிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அடைக்கலாம். இப்ப அடைக்கலாம். இப்ப கொஞ்சம் அரைச்சிட்டேன். இப்போ இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணணும். பொடி பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நைஸா அரைக்கணும். நைஸ் ஆகல. இன்னும் கொஞ்சம் ஒரு திருப்பி அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அரைச்சாச்சா பாக்கலாம். நைஸா வந்துருச்சு. நம்ம ஒரு போல்ல எடுத்து வைக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸா ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு போல்ல எடுத்து வைக்கலாம். நம்ம அரைச்ச துவையில இந்த போல்ல எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சாப்பிடறதுக்கு சாதத்துக்கு நல்லா இருக்கும். பிசைஞ்சு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம். இதுல புளிப்பு, காரம், கசப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஈஸியான வேலை. நல்லா சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.